பூமியோட சர்ஃபேஸ்லேருந்து 700 கிலோமீட்டர் ஆழத்தில் மிகப்பெரிய கடல் இருப்பதாக விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அமெரிக்காவில் இலினாய்ஸ் மாகாணத்தில் இருக்கிற நார்த் வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டியை சேர்ந்த விஞ்ஞானி தான் ஸ்டீவ் ஜேக்கப்சன். இவரும் இவருடைய டீமும் சேர்ந்து பூமியோட சர்ஃபேஸ்லேருந்து 700 கிலோமீட்டர் ஆழத்தில் கடல் இருப்பதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க கண்டுபிடிச்சிருக்க கடலில் இருக்கிற நீரோட அளவு நம்ம பூமியோட மேற்பரப்பில் இருக்கிற நீரோட அளவை விட 3 மடங்கு அதிகம். அவங்க எப்படி 700 கிலோமீட்டர் ஆழத்தில் இருக்கிற கடலை கண்டுபிடிச்சாங்கன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பூமியை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். நம்ம பூமியோட மேற்பரப்பிலிருந்து மையம் வரைக்கும் 3 அடுக்காக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு 1 கிரஸ்ட்டு, 2nd 1 மேண்டில், 3வது கோர். முதல் அடுக்கான இந்த கிரஸ்டோடைய ஆழம் 0 100 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். 2வது அடுக்கான மேண்டலுடைய ஆழம் 2900 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கிற அந்த 3வது அடுக்கான கோருடைய திக்னஸ்ஸு 3500 கிலோமீட்டர் இருக்கும். சரி, இப்போ இவங்க கண்டுபிடிச்சிருக்கிறது 700 கிலோமீட்டர் ஆழம், அதாவது அந்த கடல் பூமியோட மேண்டல் பகுதியில் தான் இருக்குது. நம்ம பூமியில் ஏற்படுற நில அதிர்வுகளை அளக்கிறதுக்கு செசிமோமீட்டர் என்கிற கருவி தான் யூஸ் பண்ணுறோம். அவங்க அமெரிக்கா முழுவதும் 2000 செசிமோமீட்டர்களை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நில அதிர்வுகளை ஆய்வு செஞ்சாங்க. கிட்டத்தட்ட 500 நில அதிர்வுகளை அவங்க ஆய்வு செஞ்சாங்க. அப்படி ஆய்வு செய்யும்போது பூமியோட சர்ஃபேஸ்லேருந்து 700 கிலோமீட்டருக்கு கீழே தண்ணி இருக்கிறத அவங்க கண்டுபிடிச்சாங்க. சரி, அவங்க எப்படி அந்த செசிமோமீட்டரை யூஸ் பண்ணி தண்ணி இருக்கிறத கண்டுபிடிச்சாங்கன்னா, நில அதிர்வு ஏற்படும் போது செசிமிக் வேவ்ஸ் என்கிற நில அதிர்வு அலைகள் பூமியோட சர்ஃபேஸ்லேருந்து கோர் வரைக்கும் பாயும். அப்படி பாயும் அந்த அதிர்வலைகள் தண்ணியில் போகும்போது மட்டும் அதனுடைய ஸ்பீடு குறையும். அதன் மூலமாக தான் அவங்க அந்த ஏரியாவில் தண்ணி இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. மேலும் அவங்க பூமியோட பல்வேறு பகுதிகளில் ஆய்வுகளை நடத்திட்டு வராங்க. இந்த ஆய்வுகளுடைய முடிவு தான் எவ்வளவு தண்ணி இருக்குது என்பதை உறுதியாக கண்டுபிடிக்க முடியும். மேலும் இந்த ஆய்வுகளை மேற்கொண்ட விஞ்ஞானியான ஸ்டீவ் ஜேக்கப்சன் கூறும் பொழுது, இந்த கண்டுபிடிப்பானது பூமிக்கு எப்படி தண்ணி வந்தது என்கிற ஒரு தியரியான அதிகளவு நீர் இருக்கிற ஒரு விண்கல் பூமி மேலே வந்து மோதியதால் பூமிக்கு தண்ணி கிடைச்சிருக்கலாம் என்கிற அந்த தியரியை முழுவதுமாக மாற்றி இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. மேலும் அவர் என்ன சொன்னாருன்னா, 700 கிலோமீட்டர் ஆழத்தில் இருக்கிற அந்த தண்ணீரே பூமியோட மேற்பரப்புக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.